ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேஸ்ட்டான நல்ல சாஃப்டான அதிரசம் எப்படி செய்யறதுன்றதாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறோமா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க அதிரசம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்றதை இப்போ பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மாவு பச்சரிசி எடுத்து வச்சுருங்க. கடையில் மாவு பச்சரிசினாலே தருவாங்க, அந்த அரிசி தான் ஒரு கிலோ எடுத்திருக்கு. ஒரு கிலோ மாவு பச்சரிசிக்கு முக்கால் கிலோ பாகு வெள்ளம் எடுத்துருக்குங்க. இப்போ அது கடையில் பாகுக்கு வெள்ளம்னு கேட்டாலே தனியாக கொடுப்பாங்க, அந்த விலை முக்கால் கிலோ எடுத்துருக்குங்க. ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கணுங்க. இதை கரெக்டான அளவு கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்குங்க. நாலு ஏலக்காய் எடுத்துருக்குங்க. இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வைக்கணுங்க. இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை இப்போ அரிசியை போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டா ஊற வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போங்க ஒரு நாலஞ்சு டைம் நல்லா அரிசியை இப்போ கழுவிக்கலாங்க. இப்போங்க நாலஞ்சு டைம் நல்லா அரிசியை கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போங்க அரை மணி நேரம் ஊறணுங்க. இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை இப்போ தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போங்க வெள்ளத்தை தட்டி எடுத்தாச்சு. இப்போங்க அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அரிசி பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சுக்கலாங்க. அப்புறம் ஒரு காட்டன் துணியில் போட்டு உணர வச்சிடலாங்க. தண்ணி இல்லாமல் இப்போ நல்லா வடிச்சுக்கணுங்க. இப்போங்க தண்ணி இல்லாமல் இப்போ வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு காட்டன் துணியில் போட்டுடலாம். இப்போங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி விரிச்சுக்கணுங்க. இதுக்கு மேலே நம்ம அரிசியை போட்டுடலாம். போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அரிசியை இது பண்ணிக்கலாங்க. இப்போ அரிசி நல்லா உணரட்டுங்க. பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம பிடிச்சா கையில் ஒட்டக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு இப்போ உணர்ந்துக்கட்டுங்க. இப்போங்க அரிசி நல்லா உணர்ந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இல்லைங்க, தொட்டால் நம்ம கையில் ஈரம் இருக்கக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு இப்போ உணர்ந்துருச்சுங்க. ரொம்ப உணர விட்டுறக்கூடாதுங்க, வர வரன்னு ஆயிரும். இப்போ லைட்டாக நம்ம அரிசியில் பார்த்தீங்கன்னா இப்படி உடைக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஈரப்பதம் உள்ளே இருக்கணுங்க. அப்போ நம்ம மாவரைக்கும் போது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ எடுத்து ஒரு சம்பளத்தில் போட்டு நம்ம இப்போ மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. சம்பளத்தில் போட்டாச்சு, இப்போ மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம அதிரசத்துக்குன்னு சொல்லியே அரைச்சிட்டு வந்துடணுங்க. இப்போங்க மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அதிரசத்துக்குன்னு சொன்னாலே அவங்க கரெக்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க மில்லில். இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாத்திரம் எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. நம்ம தட்டி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துடலாங்க. இப்போங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான அளவு சேர்த்துக்கணுங்க. கால் கப் தண்ணி தாங்க சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. கால் கப் தண்ணி கரெக்டான அளவுங்க. இப்போ சேர்த்துடலாங்க. இப்போ சேர்த்துட்டு கரைச்சி விடலாம். இப்போங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இப்போ நம்ம கரைச்சி விட்டுடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை மிதமான தீ வச்சுக்கணுங்க. ரொம்ப தீ ஃபுல்லாக வச்சிடக்கூடாதுங்க. வச்சுட்டே நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். பாகு வெள்ளம்னு தாங்க கேட்டு கடையில் வாங்கணும். இப்போங்க வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பாகு பதம் வரட்டுங்க. நான் கரெக்டான பாகு பதம் காட்டுறேங்க. அந்த மாதிரி நம்ம கரெக்டான பாகு பதம் எடுத்துட்டால் அதிரசம் ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போங்க பாகு பதம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. அது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கணுங்க. அப்புறம் மோந்து ஊற்றணுமே பார்த்தீங்கன்னா கரையக்கூடாதுங்க. பாருங்கள் அப்படி இருக்கு, பாருங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்கணும். நம்ம ஒன்று சேரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்த்து பாருங்க, இந்த மாதிரி ஒன்று சேரணுங்க. அப்போ கரெக்டான பாகு பதங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இப்போ நம்ம எடுத்து மாவோட ஊற்றி வடிகட்டி நல்லா கிண்டிக்கலாங்க.
இப்போங்க நம்ம மாவு கிண்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு மத்த எடுத்துருக்குங்க. அதில் இந்த மாதிரி நீல மரக்கிழங்க குச்சி இதை எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாகு கொஞ்சம் வடிகட்டி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தாங்க கிண்டிக்கணும். இப்போங்க நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கணுங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் போகிற மாதிரி நம்ம பாக வடிச்சு விட்டுக்கணுங்க. ஊற்றி ஊற்றி இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிடலாம். இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கை விடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ மீதி இருக்க வெள்ளைக்காயும் வடிகட்டி விட்டுக்கலாங்க. கரெக்டாக இருக்குது பாருங்க. இப்போ எல்லா பாகையும் வடிகட்டியாச்சுங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம காய்ச்சினது மறுபடியும் கலந்துடலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதோட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 4 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இங்கே ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதை அப்படியே நம்ம சரி சமப்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு சரி சமப்படுத்தாச்சுங்க. இதுக்கு மேலே ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ மேலே பார்த்திங்கன்னா மாவு நல்லா அந்த காய அது மாதிரி இருக்குங்க. அப்படியே இப்போ நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போங்க நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபுல்லாக அதிரசத்துக்கு மாவு ஊறணுங்க. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா நாளைக்கு தாங்க நம்ம செய்யணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இனிப்போட அந்த மாவெல்லாம் நல்லா ஊறி அதிரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போங்க ஒரு 4 ஃபுல்லாக ஊறதுக்கு நம்ம இதுக்கு மேலே துணி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சா அந்த சூட்டில் அந்த வேர்வை தண்ணி உள்ளே விழுகக்கூடாதுங்க. அதுங்காட்டி ஒரு காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி ஒரு 4 ஃபுல்லாக இப்போ இப்படி மூடி இருக்கணுங்க. எது எறும்பு உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கணுங்க. இப்போ ஒரு 4 ஃபுல்லாக ஊறட்டுங்க. இப்போங்க நம்ம அதிரசம் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபுல்லாக ஊறி இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துடலாம்.
பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த பப்புள்ஸ் பப்புள்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தாங்க அதிரசம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவி இப்போ மாவு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க கையில் பார்த்தீங்கன்னா நெய் தடவி ஆச்சுங்க. பாருங்கள் மாவு பாருங்கள் தொடும்போதே இந்த மாதிரி கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒரு டைமு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டும்போது பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதை கரெக்டான பார்த்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருட்டி தட்டி இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க அதிரசம். இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போங்க நான் பார்த்தீங்கன்னா தட்டுறதுக்கு இந்த மாதிரி கீழே நல்ல தடிமனான பாத்திரம் போட்டு பார்த்திங்கன்னா சரிசமமாக இருக்கணுங்க. அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டிருக்குங்க. அதுக்கு மேலே நம்ம நெய் தடவிக்கணுங்க. நெய் தடவி வச்சுங்க. இது மேலே நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டையை வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே கவர் போட்டு இந்த மாதிரி சரிசமமான பாத்திரம் எடுத்துக்கணுங்க. அடியில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்மளுக்கு ப்ரெஷ் பண்ணிக்கலாங்க லைட்டாக. பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரெஷ் பண்ணி வச்சுங்க. இப்போ இதில் ரொம்ப ஓட்டை போட்டுக்கலாங்க. இப்போங்க நம்ம அப்படியே எடுத்துடலாம். அப்புறம் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கனமான பாத்திரம் வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டு இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சுங்க. இப்போ போட்டுடலாம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சமே மிதமான தீ வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் மேலே விட்டுக்கலாங்க. இப்போ வேகட்டும். இப்போங்க வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போங்க வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. சைடில் இப்போ எண்ணெய் வடிஞ்சிக்கட்டுங்க. பாருங்கள் டேஸ்டான அதிரசம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்னொரு மெத்தடில் அதிரசம் போடுறது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம தட்டும் போது அதில் ஓட்டை போடாமல் போடுற மாதிரி பார்க்கலாங்க. உருட்டி வச்சாச்சு. இப்போங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க எடுத்து எண்ணெயில் போட்டுடலாங்க. இப்போங்க வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போங்க வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. இப்போங்க இன்னொரு கரண்டி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி இப்போ ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போங்க ப்ரெஷ் பண்ணி வச்சு அதில் இருக்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த மெத்தட்லேயும் நம்ம ஓட்டை போடாமல் போடலாங்க. இப்போ ரொம்ப டேஸ்டான சூப்பரான அதிரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்குங்க. இப்போ மற்ற அதிரசம்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போங்க எல்லா அதிரசங்களும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ டேஸ்டான அதிரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. அதிரசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சினா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. சாய் கிருஷ் ஃபுட் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.